கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு காலையில் எழும்பி உட்கார்ந்து எனக்கு முடியாமல் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பிள்ளைகளுக்கு யார் இருக்கா, என் பிள்ளைங்களுக்கு யார் நல்ல காரியங்களை செய்து வைப்பா, எனக்கு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்க, என் பிள்ளைகளை இப்படியே விட்டுட்டு போயிடுவனா என்றெல்லாம் நிறைய பேர் உட்காந்து யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக ஒரு பதில் தருகிறார். சரி, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இதுக்கு ஷார்ட்டாக சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறவளுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் அடைக்கலநாதராகி இயேசுவிடத்தில் கிடைக்கும். எனக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு யார் அடைக்கலம், யார் என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்வா, யார் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பா, யார் என் பிள்ளைகளை கவனிக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் உங்கள் பிள்ளைங்க இன்னும் செட்டில் ஆகாததை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படுறதை விட்டுட்டு நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னொரு அழகான வசனம் இருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அப்படின்னா நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய உத்தம வழியில் நீ நடந்தியன்னா உன் காலத்தில் மட்டும் இல்லை, உன் காலத்துக்கு பிறகு கூட ஆண்டவர் அவர்களை பாக்கியம் பெற்றவர்களாக வைப்பான். அதுதான் இந்த வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்படின்னா உனக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வேணும், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கார். நீ உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறன்னு நீ நினைக்கிற, உன் பிள்ளைகளுக்கு நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் ஓகே, எவ்வளோ நாள் பார்ப்பேன், எத்தனை வருஷம் பார்ப்பேன், எத்தனை வயசு வரைக்கும் பார்ப்பேன். ஸோ நம்ம காலத்துக்கு பிறகும் உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு உன்னுடைய ஆசை அதை இன்னைக்கு நிறைவேற்றும்படி ஆண்டவர் சொல்லார், நீ எனக்கு பயந்து செய்வி. இதுதான் உன்னுடைய செயலன்னு நீ செய்ய வேண்டியது. உன் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அவர்களை உயர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை உமக்கு பயந்து நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன், உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்துங்கப்பா ஒப்புக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை சூப்பர் ஆண்டவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. நம்பிக்கை இழந்து நிற்கிற அநேக பிள்ளைகள், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ, அதுக்கப்புறம் என் பிள்ளைகளை யார் பார்ப்பா, ஆண்டவர் சொல்கிறார் உனக்கும் ஒன்றாகாது, உன் பிள்ளைகளுக்கும் ஒன்றாகாது, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்க்க என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையும். அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் உன் மனசாட்சிக்கு பயந்து நடந்திருந்தா, இல்லைன்னா சின்ன கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இல்லைன்னா இன்னைக்கு அதை நீ தரித்துக்கொள் மகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். அதை தரித்து கொள்ளும் பொழுது நான் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளைகளை நான் நல்லா வைப்பேன்னு சொன்னீங்களே, அதற்கு இப்பொழுது யார் யார் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அழிக்கப்படட்டும். அவர்களுக்கு நீரே அடைக்கலமாக இருந்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணும். குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை ஆண்டவர் முன்ன நின்று செய்து வைங்க. கடன்கள் அடைக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கோர்ட்டு கேஸ்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் இது ஆமென். ஆமென்.